ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகிசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் தி கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட்டோட இஷ்யூ 6. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் போய் காமிக்ஸ் லிகிசி யூடியூப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம்னே வரும். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் தான் வந்திருக்கும், ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா இதில் ஒருவேளை ஏதாவது அப்டேட்ஸ் வந்து போடுறது கேட்டாச்சுன்னா நான் வந்து அதில் போடுவேன். அண்ட் இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ கடைசி இஷ்யூ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயினை வந்து இந்த மாதிரி ஆசையில் வந்து கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜோக்கர் காப்பாற்றதுக்காக வந்திருப்பாரு, அதாவது ஜெயிலேருந்து வெளில கொடுறதுக்காக. அண்ட் நம்ம ஜோக்கர் வந்து ஆமாம் உன்னை எப்படி உள்ள விட்டாங்க, நீ பேட்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க எல்லா செக்யூரிட்டியும் சேர்த்து கிடக்கிறாங்க. ஓ நீ இப்படி தான் உள்ள வந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆசையில் இருந்துட்டு சொல்கிறாரு வெளியில் ஃபுல்லாக போலீஸ்காரங்களாக இருக்காங்க, அவங்க என்ன இடத்துலனாலும் உள்ள வரலாம். ஸோ அதனால எல்லாருமே வந்து தயாராருங்க, நம்ம வந்து அவங்க எல்லாரையும் எடுத்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஆசிரியோட ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கையில் கன் எடுத்துகிட்டு வரான். கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜோக்கர்கிட்ட வந்து கொடுக்குறான். நம்ம ஜோக்கர் வந்துட்டு ஹே பார்த்து அது ரொம்ப கிளாசிக்கான கன், டக்குன்னு அது சுற்று, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு. ஸோ நான் மூணு சொல்கிறது கதவை திறங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் வந்து சொல்ல, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. வெளியில் ஃபுல்லாக வந்து மிலிட்டரி அலங்கிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் நம்ம ஜோக்கர் ஆசிரியல் அண்ட் நம்ம ஆசிரியலோட அடியாளங்க எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து சுட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ ஒரு பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே இன்னொரு இடத்துல வந்து கட்டுறாங்க எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்டேக் ஒன்று வந்து பேட் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரு. பே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு நீ வந்து போய் சொன்னால் எனக்கு வந்து தெரிஞ்சிடும், ஸோ அதனால் நீ வந்து நடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்ல, எதை பற்றி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லாமல் ஹார்டேக் வந்து சொல்கிறாங்க, நீ என்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிற, நேப்பியர் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான், நீ ஏதோ என்கிட்ட வந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லாமல் ஹார்டேக் வந்து கேட்குறாங்க. இதப்பா நான் உன்னை நம்புகிறேன், நீ வந்து ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் வந்து அதை வந்து மறைச்சி வச்சிருக்கேன், அது என்னன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல இருந்துட்டு போது, இந்த நீ கார் எடுத்துக்கோ, இங்கேருந்து உடனே நீ கிளவு, ஜிடிஓட ஹெட் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்ல, ஏன் அங்கே போகணும்னு சொல்கிறேன், ஏன்னா அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹார்டேக் வந்து என்னை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம பேட்மேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மாதிரி வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் வந்து போவோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்ம பேட்மேன் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிடிஓட இருக்க ஆஃபீஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூத்தோட ஆஃபீஸ் தான் அது. ஸோ நம்ம ரூத் வந்து பேன் எல்லாமே வந்து செத்து போயிட்டாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பேனை ஒருத்தர் கொண்டிருக்கானா யார் இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் வந்து கேட்குறேன். இந்த மாதிரி ஆசையில் தான் வந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவ்வளோ ஃபயர் ஆக்சிடென்ட்லேயும் வந்து அவளோட லேப்டாப் வந்து தப்பிச்சிருக்கு. அவள் லேப்டாப்லேருந்து நாங்கள் சில விஷயத்தை வந்து எடுத்தோம், சில டிரைவ் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் மாதிரி மெக்கானிக்கல் ஷூட் வந்து ஒன்று டிசைன் ஆயிருக்கு. அண்ட் இந்த டிசைனை தான் வந்து ஆசியல் தூக்கிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட கிளைண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இது வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரங்களை வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து இந்த மாதிரி வேறு ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ சொல்லு நீ எப்போ ஆசியலில் கடைசியாக பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்க, இதை பாரு நான் உனக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவேன் ப்ரூஸ், என்னை நம்பு, நான் வந்து உங்ககிட்ட ஏமாத்தணும்லாம் நினைக்கல. இந்த மாதிரி ஆசியலோட ஒரிஜினல் பேர் வந்து ஜீன் பால். ஸோ ஜீன் பால் வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட தான் வந்து வளர்ந்தான். ஆமாம் அவனை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் தான் வந்து அவனை கட்டுப்படுத்துவீங்களே, அதாவது அமைதியாக இருக்க சொல்லி இந்த மாதிரி எதாவது சாந்தமாக பேசலாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி எதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து சொல்ல, அதெல்லாம் வந்து முன்னாடி முடியும், இப்போலாம் முடியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் பல 100 வருஷமாக எங்கள் குடும்பம் வந்து அவங்கக்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருக்கு, அவங்க யாருன்றதை நாங்கள் வந்து பல வருஷமாக வந்து மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஜீன் பால் வந்து எங்கள் மேலே பயங்கர கடுப்பாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜோக்கர் வேறு இப்போ வந்து மூட்டி விட்டுட்டான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் கட்டுப்படுத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அவன் சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒரு மாதிரியை தான் வந்து சுற்றிட்டு இருப்பான். நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு நைட்டாக எப்படி இருக்கணும், ஒரு வாரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். பட் ஆனால் போக போக என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வளர வளர அவங்க உள்ளே இருக்க கோபம் வந்து வளர ஆரம்பிச்சிது, அதுவும் வந்து வெறி மாதிரி மாற ஆரம்பிச்சிது. அது வந்து உண்மை தெரியாதப்பே வந்து அப்படி இருந்தான். ஸோ ஒரு வேலை இவனை வந்து இந்த மாதிரி வாரக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டா அங்கே இருக்கவங்க எல்லாரையும் கொண்டே இவனோட ரத்த வெறி வந்து அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். நாங்கள் நினச்சது வந்து தப்பாயிடுச்சு, அவன் கொல்ல அவனோட வெறி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனே வந்து சாந்தமாகி வந்தான். பட் அதுக்குள்ளே நம்ம ஜோக்கர் வந்து உள்ளே பூந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டான். உள்ளே பூந்து அவன்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே இருக்க அந்த ஆள் வந்து சொல்ல, நம்ம பேட் பண்ணிட்டு இதைப்பார் எனக்கும் வந்து வெயினோட ஃபேமிலி பற்றி தெரியும், உண்மை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் சொல்ல, என்ன வெயின் ஃபேமிலி பற்றி உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, நம்ம பேட்மேன் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எட்மான் வெயின் வந்து இந்த மாதிரி பேக்கருக்கு வந்து பாதி இடத்த தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடம் மொத்தத்தையும் இவனே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பேக்கர் வந்து எட்மான் வெயின் வந்து கொண்டுட்டான். பட் ஆனால் இது எல்லாமே வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து இப்போ சேர்த்து இப்போ அவன் சைக்கோ மாதிரி இருக்கான் ஆசையில் அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் பாதி நகரத்தை கொடுக்கணும்னு சொன்னால் இது என்ன நியாயம், இது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து சொல்லாரு. உடனே அங்கே இருக்க ஆள் இருந்துட்டு உண்மை அது இல்லை, இங்கே உண்மை வேறு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ பேட்மேன் கூட இருக்க வந்து உண்மையான கதையை வந்து சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக்கர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, அவனுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சான். ஸோ அதுக்காக எட்மண்ட் வெயினை வந்து பிடிச்சிக்கிட்டான். ஸோ எட்மண்ட் வெயினை வச்சு அவனால் வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புனான். அண்ட் அதே மாதிரி எட்மண்ட் வெயினை வச்சு வந்து அவனோட எல்லா காயும் வந்து நவுத்த ஆரம்பித்தான். அண்ட் அவன் கூட வந்து சில பேர்லாம் வந்துருந்தாங்க, அவங்களாம் பார்க்கறதுக்கு வந்து போராளிங்க மாதிரி தான் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து திருடங்க தான். பேக்கர் வந்து ஒரு திருடு தான். அண்ட் அதுக்கப்புறமா எட்மண்ட் வெயின் பொண்ணுக்கும் இந்த மாதிரி போதைக்கும் வந்து அடிமையாக்கினான்.
அடிமையாக்கி எட்மண்ட் வெயினும் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி அவனுக்கும் ஒரு தனியாக வந்து ரூல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தா யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி அவன் வந்து ஒரு கொலகாரனாக பார்த்தனா அவங்க கடைசியாக பண்ண கொலை லாஃபைட் யாருக்கும் தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பேக்கர் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆள் வந்து சொல்ல. உடனே நம்ம பேட்மேன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிளான்ஸாக எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, எட்மண்ட் வெயின் வந்து இடத்த தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேக்கர் வந்து கொல்லலை. அவன் எதுக்காக கொண்டிருக்கானா, பேக்கர் வந்து எட்மண்ட் வெயினை கொல்றதுக்காக பிளான் போட்டிருக்கான். அதாவது எட்மண்ட் வெயினை லாஃபைட் யாருக்கும் கொல்றவரை கூட வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எட்மண்ட் வெயினை போட்டு தள்ளிட்டு காதம் மொத்தத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேக்கர் வந்து பிளான் போட்டிருக்கான். ஸோ அதுக்காக இந்த காதமை காப்பதுக்காக தான் அப்போ எட்மண்ட் வெயின் வந்து அவனை கொண்டிருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்க, உனக்கு தெரிய வேண்டிய அளவை விட உனக்கு இப்போ அதிகமாகவே தெரிஞ்சிச்சு, நீ இப்போ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிளம்புறான். நீ யார் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னோட பேர் வந்து ஜேசன் பிளட். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பல வருஷமாக இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல சாபத்தை பற்றி நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல. கண்ணாடியில் வந்து அவனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து காட்டுறாங்க. ஸோ அவனோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஜான் கான்டெஸ்டன் கூட இருக்க ஒரு ஆள் தான் வந்து இவர். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேர்ஸால் வந்து இந்த மாதிரி மாறியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே விடுங்க, இது நம்மளுக்கு தேவையில்லாத கதை. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேனுக்கு வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி ரூத்தும் பேன் வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம பேட்மேன் வந்து வேகமாக வந்துடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே ஹார்லி எங்கே தானே இருந்தால், அவ்வளோ எங்கே தான் அமுச்சு வச்சு அப்படின்னு சொல்லி உடனே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து ஹார்லி குயின் வந்து இந்த மாதிரி முதுகெலும்பு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ பேட்மேன் பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு, இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, எங்கேயும் நவுறாது அப்படின்னு சொல்ல, ஜோக்கர் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான், என்னை எப்படி நவுறாமல் இருக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்லி குயின் வந்து கேட்கேன். இதை பாரு, உனக்கு எலும்பு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீங்கள் வர சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன், இப்போ ஒன்றால் தான் எனக்கு தடியெலாம் வந்துட்டு பார்த்துருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்கு தடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்துட்டு ஹார்லி குயினோட யூனிஃபார்ம் தூக்கி போடுறாரு. இன்னொரு பக்கம் சிட்டிக்கு அந்த பக்கம் ஒரு பேட் சிம்பிள் வந்து தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பேட்மேன் வந்துட்டு ஆசிரியல் கிட்டேருந்து நமக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ உடனே போயாகணும், உன் குழந்தைய அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து ஹார்லி குயினை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து உள்ளே வராங்க. நம்ம பேட்மேனோட தோலில் வந்து ஒரு லேசர் லைட் வந்து தெரியுது. நம்ம ஹார்லி குயினை பார்த்துட்டு, பேட்மேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. ஸோ கரெக்டாக தள்ளி விடும்போது நம்ம ஆசிரியர் எழுந்துட்டு சுட்டுறான். ஸோ அதனால் வந்து பேட்மேன் வந்து மிஸ் ஆகிடறான். இன்னொரு பக்கம் பேட்மேன் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஒழிஞ்சிட்டு திரும்ப வெளில வரும்போது ஒரு கிரேனேட் தூக்கி போட நம்ம ஆசிரியரோட இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஸோ இதை காரணமாக நம்ம பேட்மேன் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹார்லி குயின் வந்து அவங்களோட குழந்தை காப்பதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ஜாக் எங்கேயாவது இருக்கியா, வெளியில் வா, ஜோக்கர் பேச கேட்காது, நீ வெளியில் வா, வெளியில் வா அப்படின்னு சொல்லாமல் ஹார்லி குயின் சொல்ல, ஜோக்கர் வந்துட்டு அவன் வெளியில் வரமாட்டான், ஏன் தெரியுமா, அவன் என்னை பார்த்து பயப்படுறான், அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கியே, நீ ரொம்ப ஒரு பயந்த கோழி, உனக்கு வந்து சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹார்லி குயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. இதை பாரு, நான் உன்னை ஆல்ரெடி குணப்படுத்தியிருக்கேன், உன்னை ஆல்ரெடி நான் அடிக்கவும் செஞ்சுருக்கேன், உன்னோட நான் பலசலிதான் அப்படின்னு சொல்லாமல் ஹார்லி குயின் சொல்ல, அப்படியா, ஆனால் இப்போ உன் குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு உதவி இல்லாத ஒரு அம்மாவாக இருக்கு, உன் குழந்தைய நான் இப்போ கொல்ல பண்ணேன், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாமல் ஜோக்கர் வந்து சொல்ல, ஹார்லி குயின் வந்துட்டு வேணா வேணா எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஜோக்கரும் ஹார்லி குயின் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹார்லி குயினை பார்த்தது ஜோக்கர் வந்து மறுபடியும் வந்து ஜாக் நேப்பராக வந்து மாறிடுறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து பாதி கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் என்ன வர அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜோக்கர் பாதி ஜாக் நேப்பர் பாதியாக வந்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அன்னியன் மாதிரி வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குல்ல. ஸோ பாதி அன்னியன் பாதி நம்பியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாதி ஜோக்கராகவும் பாதி ஜாக் நேப்பராக வந்து மாறிடுறாரு. இதை பாரு ஹார்லி, இங்கேருந்து போயிரு, இங்கே இருக்காது, இது ஒரு காப்பத்தான ஒரு இடம், இங்கேருந்து போயிரு, அதை சொல்கிறதுல நீ கேட்காத, நீ ஒன்றும் வந்து நீ ஒன்றும் வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு ஆள்லாம் வந்து கிடையாது, உனக்கு இன்னும் புரியலை, அவன் உன்னை பார்த்து பயப்படுறான், அதனால தான் வந்து உன்னை அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், இந்த குழந்தைய கூட்டிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் நேப்பர் வந்து சொல்ல, நம்ம ஹார்லி வந்துட்டு நீ இல்லாமல் நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேள்வி, என்னால் அவனை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் ஹார்லி, ஜோக்கரோட ஒரு மிகப்பெரிய எதிரி ஜாக் நேப்பர் ஆகிய நானோ இல்லைனா ப்ரூஸ் வெயின் ஆகிய பேட்மேனோ கிடையாது, ஹார்லி குயின் ஆகிய நீ தான். ஏன்னா ஜோக்கர் வந்து எதை பார்த்தெல்லாம் பயப்படுறான்னு சொல்லி உனக்கு தான் தெரியும், அதனால ஜோக்கர் வந்து உன்னை பார்த்தே வந்து பயப்படுறான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜோக்கர் வந்து திரும்ப வந்து மொத்தமாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஹார்லி குயினை சுட போகிறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஜாக் நேப்பர் திரும்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. ஸோ கையில் வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு அவரோட மூஞ்சில் வந்து அவரே வந்து அடிச்சுக்கிறாரு. எனக்கு தெரியும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும், தெரியும், வா ஜாக் நேப்பர் வெளியில் வா அப்படின்னு சொல்லாமல் ஹார்லி குயின் சொல்ல, இல்லை என்னால் இதுக்கு மேலே ஒன்று கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் நேப்பர் வந்துட்டு அவரவரே சுட போய்க்கிறாரு. நம்ம ஹார்லி குயின் வந்துட்டு வேணா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ஜோக்கர் வந்துட்டு வெளில வந்துடுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜாக் நேப்பர் வந்து கன்னையும் வந்து தூக்கி போட்டுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயினும் ஜீன் பாலும் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பேட்மேனும் ஆசிலும் வந்து பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜீன் பால் வந்து சொல்கிறாரு, உனக்கு இன்னும் புரியல, உன்ன மாதிரி நான் ஏகப்பட்ட ஆளுங்களை வந்து பார்த்துட்டேன், நீலாம் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அப்படியே கோவக்காரனா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், நான் யாரையும் கொல்ல மாட்டேன், ஒன்ன மாதிரிக்கு நான் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து சொல்ல, உடனே வந்து அந்த சிரிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உனக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லாமல் ஜோக்கர் வந்து சொல்லார். இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்லார், எட்மண்ட் வெயின் வந்து நல்லவன், பேக்கர் வந்து கெட்டவன், நீ வந்து பேக்கர் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து ஜீன் பாலை பார்த்து சொல்ல, நம்ம ஜோக்கர் வந்து திரும்ப வந்து சிரிக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு எனக்கு எதுவுமே புரியலை,
இந்த இடத்துல யார் பேக்கர் யார் எட்மண்ட்னு தெரியல. அதாவது அந்த கிணத்துல முதல் முதல்ல சேர்த்தது லாஃபேட்டி ஆர்க்கம், பேக்கரும் எட்மண்டும் சேர்ந்து லாஃபேட்டி ஆர்க்கமாக கொண்டாங்க. அண்ட் ரெண்டாவதாக இருந்த பாடி பேக்கர் கிடையாது, எட்மண்ட் வெயின் இது அப்படின்னு சொல்லாமல் ஜோக்கர் வந்து சொல்ல எல்லாருமே வந்து அப்படியே ஒரு ஆச்சரியத்துலேருந்து மூழ்கிடுறாங்க. ஏன்னா இப்போ எட்மண்ட் வெயின் இல்லைனா ப்ரூஸ் வெயினே வந்திருக்க மாட்டான், ப்ரூஸ் வெயின் இல்லைனா பேட்மேனே வந்து கிடையாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எட்மண்ட் வெயினுக்கு வந்து அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயின் குடும்பத்தோட அந்த ஒரு மோதல் தான். ஏன்னா மிச்ச வெயின் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேக் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இந்த கதையை வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சாத உண்மையான கதைப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எட்மண்ட் வெயின்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவனை வந்து ஒரு கொலகாரனாக மாற்றி லாஃபேட்டி ஆர்க்கம் கொண்டு அதுக்கப்புறமா வந்து பாதி இடத்த பிடிக்கணும்னு வந்து பேக்கர் திட்டம் போட்டிருந்தான். ஸோ பேக்கர் வந்து ஒரு வில்லனாக தான் இருந்தான். அண்ட் அதுக்கப்புறமா என்ன நினச்சி அப்படின்றத வந்து ஜேசன், அதாவது நம்ம ஜேசன் வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதை வந்து நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எட்மண்ட் வெயினை வந்து பேக்கர் வந்து கொண்டுடுறாரு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த காதம் சிட்டியும் வந்து அவர் கைக்கு வரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெயினுக்கு ஒரு அடையாளம் வந்து அந்த மோதிரம் மட்டும்தான். ஏன்னா வெயின் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே வந்து பிளேக் வந்து சேர்த்துட்டாங்கன்னு வந்து நம்பினாங்க. ஸோ அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு நான் தான் வெயின் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா யாராலுமே வந்து நம்பிடுவாங்க. ஏன்னா அது பழைய காலம் வேறு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்மண்ட் வெயினை கொண்டு கிணத்துல வந்து தள்ளிடுறாங்க. பட் ஆனால் நம்ம எட்மண்ட் வெயின் வந்து எப்படியோ உயிர் பொழைச்சிடறாரு. அந்த கத்தி குத்தியும் தாண்டி கிணத்துல விழுந்ததையும் தாண்டி கொஞ்சம் உயிரோடு வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து கிணத்துல வந்து நான் தான் எட்மண்ட் வெயின் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துடுறாரு. அந்த கிணத்த ஆனால் யாருமே பார்க்கல. இதுதான் வந்து கதை ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ நம்ம பேக்கர் வெளியில் வந்து வெயினாக மாற ஆரம்பிச்சிடறாரு. அதாவது நான் வந்து வெயின் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ப்ரூஸ் வெயினே கிடையாது. அதாவது ப்ரூஸ் வெயின் ப்ரூஸ் பட் ஆனால் வெயின் கிடையாது. அவரோட குடும்பம் வந்து வெயின் ஃபேமிலியே கிடையாது. இப்போ அவர் கெட்டிருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், வெயின் என்டர்பிரைசஸ், வெயின் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி வெயின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து வெயினோடதே கிடையாது. இது பேக்கரோடது. அதாவது நம்ம பேட்மேனோட பரம்பரை ஒரு கொலகார கும்பல், ஒரு திருட்டு கும்பல். ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம பேட்மேன் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஜஸ்டிஸுக்கு எதிராக, அதாவது என்ன சொல்ல, ஜஸ்டிஸுக்காக வந்து போராடிட்டு இருந்திருக்காரு. ஸோ கிரைம்ஸுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட பரம்பரையே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் செஞ்ச பரம்பரை. அதுலேருந்து தான் வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேட்மேனுக்கு தெரிய வரும்போது அவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எட்மண்ட் வெயின் வந்து முன்னாடியே வந்து சேர்த்து போயிட்டான். அண்ட் எட்மண்ட் வெயினோட வாரிசு தான் வந்து ஆஸ்ரேல், நம்ம ஜீன் பால். ஸோ ஜீன் பால் வெயின் அப்படின்னு தான் வந்து அவரை சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எட்மண்ட் வெயினோட வாரிசு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேக்கரோட வாரிசு தான் வந்து ப்ரூஸ் வெயின். அண்ட் அவர் வந்து ப்ரூஸ் வெயின் கிடையாது, ப்ரூஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து உண்மை. பேட்மேனோட பரம்பரையை வந்து இந்த இடத்துல வந்து மாற்றி எழுதப்படுது. அண்ட் இதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஜோக்கர் வந்து உருவாயிருக்காரு முத முதல்ல. ஸோ இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து சிரிப்பு அடக்க முடியாமல் ஒரு மாதிரி வந்து மாறியிருக்காரு. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் எல்லாம், ஸோ அதெல்லாமே கிரியேட் பண்ணது தான் வந்து ஜோக்கர். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு, ஸோ இப்போ எனக்கு புரியுது, ப்ரூஸ் நீ வெயின் கிடையாது, ஆஸ்ரேல் தான் உண்மையான வெயின். அவனுக்கு தான் இந்த காதம் சொந்தம், மொத்த காதமும் வந்து அவனுக்கு தான் சொந்தம். ஓன் குடும்பம் ஒரு திருட்டு குடும்பம், இந்த பக்கம் நம்ம ஜீன் பாலோட குடும்பம் தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்ல பேட்மேன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அந்த ஷாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்ரேல் இருந்துட்டு கத்தி எடுத்து வந்து குத்திடுறாங்க பேட்மேனை. அண்ட் அதுக்கப்புறமா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்லிக்கின் வேகமாக வந்து ஆஸ்ரேல வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு நம்ம ஜோக்கரை பார்த்து கண்ணை நிட்டுறாங்க. நம்ம ஜோக்கர் வந்துட்டு, உன்னால் என்ன சுட முடியாது, நீ பயந்த கோலி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹார்லிக்கின் வந்து ஜோக்கர் வந்து சுட்டுறாங்க. அண்ட் நம்ம ஜோக்கரை வந்து கீழே விழுந்துறாரு. ஸோ கீழே விழும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய நம்மளோட ஜாக் நைப்பர் வந்து வெளியில் வராது. ஸோ ஜாக் நைப்பர் வெளியில் வந்து, உனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லாமல் ஹார்லிக்கோனியை பார்த்து சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறது ஜாக் நைப்பர்கிட்ட, ஹார்லிக்கோனுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக் நைப்பர் அங்கே வந்து இறந்துடுறாரு. ஸோ நம்ம ஜோக்கர் ஜாக் நைப்பர் ரெண்டு பேருமே வந்து அங்கே இறந்துடுறாங்க. அண்ட் நம்ம ஆஸ்ரேல் வந்து அந்த பில்டிங் விட்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் சாவலை. அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கேஸ் பாரியோன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசி ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதை. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச டிசி ஃபண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கேஸ் பாரியோன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.